இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், நந்திதா, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு பல நட்சத்திரங்கள் நடிச்ச படம் தான் இடம் பொருள் ஏவல். இந்த படம் 2015 வெளியாக வேண்டியது, ஆனா 7 வருஷம் ஆகியும் இந்த படம் வெளியாகாம இருக்கு. இடம் பொருள் ஏவல் படத்துக்கு வைரமுத்து அவர்கள் தான் பாடல்கள் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படம் கூடிய விரைவில் வெளியாக போதுன்னு படத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சொல்லி இருக்காரு. தளபதி விஜய் நடிச்ச தமிழன் படத்தை எல்லாரும் பார்த்திருப்போம். அடுத்து தமிழன் படத்தோட இயக்குனர் அப்துல் மஜித் அவர்கள் கேலக்சி ஸ்டார் விமல் அவர்களை ஹீரோவா வச்சு ஒரு படம் இயக்க உள்ளாராம். இந்த படத்துல முக்கியமான ரோல்ல யோகி பாபு அவர்கள் நடிக்கிறாரு. இதை ஒரு பிக் பட்ஜெட் படமா எடுக்க இருக்காங்களாம். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்துல் மஜித் அவர்கள் படம் பண்றாரு. மணிரத்னம் இயக்கத்துல வந்த பொன்னியின் செல்வன் படம் 400 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அடிச்சு இருந்ததுன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்த. இப்போ பொன்னியின் செல்வன் படம் 500 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ண இருக்குன்னு படக்குழுவினர் பக்கத்துல இருந்து சொல்லி இருக்காங்க. பாகுபலி, RRR பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் அடுத்து தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவை ஹீரோவா வச்சு படம் எடுக்க போறாராம். இந்த படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியா இருக்கும்னு டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் சொல்லி இருக்காரு.